இன்னைக்கு நம்ம லெங்க் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்ட் அதாவது எந்த அளவுக்கு ரெண்டு கியர் மேட் ஆகும் போது எந்த அளவுக்கு லெங்க்ல கான்டாக்ட் ஆகுதுங்கிறத பத்தின அந்த டெரிவேஷனை பார்க்க போறோம் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா எம்இ எயிட் ஃபோர் நைன் டூ ஃபோர்த் செமஸ்டர் கைனமெட்டிக் சப் மெஷினரியில் நம்ம இந்த சப்ஜெக்டில் இந்த டெஃபினேஷன் பார்க்க போறோம் நம்ம எப்படி ரெண்டு கியர் மேட் ஆகும்போது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு ரொட்டேட் ஆகும்போது ஒரு பாயிண்ட்ல மேட் ஆகி எண்டில் முடிகிறப்ப எவ்வளோ தூரம் லென்த்துக்கு எத்தனை லென்த்துக்கு அது கான்டாக்டில் இருக்குங்குது அதாவது லென்த் ஆஃப் பாத் ஆஃப் கான்டாக்டு எப்படி நம்ம அது கான்டாக்டில் இருக்குங்க எவ்வளோ லென்த்தில் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் போங்களா வாங்க திஸ் இஸ் ஈஸி இன்ஜினியரிங் சித்தி விநாயகம் நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா இருக்கு ஓகேங்களா நோ ஐ ஆம் ஷேரிங் தட் திஸ் இஸ் த Uh, chapter from the toothed gearing unit Length of Path of contact the figure shows that two involute gear that is pinion and wheel and mesh uh, pinion is the small gear wheel is the big gear mesh are diagram in the diagram and the pinion that is pinion the driver uh, driver rotates in clockwise direction the contact between the pair of tooth uh, pair of teeth begins to at uh, point of k and ends the

ஆ த அவுட்டர் எண்ட் ஆஃப் த டூத் ஃபேஸ் ஆன் த வீல் எங்க கே எங்க லொக்கேட் ஆகுதுங்கிறத அப்ப சொல்லியிருக்காங்க அவுட்டர் எண்ட் ஆஃப் த டூத் ஃபேஸ் ஆன் த வீல் சிமிலர்லி பாயிண்ட் எல் வந்து எங்க இருக்குன்னா ஆன் த பிளாங்க் நியர் த பேஸ் சர்க்கிள் ஆஃப் த பினியான் எம் வந்து என்னன்னா காமன் டேஞ்சன்ட் இது சரிங்களா எம் என்னது காமன் டேஞ்சன்ட் ரைட் த பாயிண்ட் கே இஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த அடண்டம் சர்க்கிள் ஆஃப் வீல் அண்ட் த காமன் டேஞ்சன்ட்

பிக்சர்கள் ரேடியஸ் ஆஃப் த பினியான் கேபிட்டல் ஆறுங்கிறது என்னது ஓ டு பி தட் இஸ் பிக் சர்க்கிள் ரேடியஸ் ஆப் த வீல் ஆர் ஏங்கிறது என்னன்னா அடண்டம் சர்க்கிள் ரேடியஸ் ஆஃப் பினியன் அது எதை சொல்லுவோம் டயக்ராமில் பார்த்தோம்னா ஓ ஒன் எல் ஓ ஒன் எல் ஆர் ஏங்கிறது அடண்டம் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் வீல் அதை பார்க்க போறோம் ஓ டு கே அது ரைட்டுங்களா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ஓ ஒன்னு கீழே ஒரு சென்டர் வச்சுக்கணும் அது பினியான் அதுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுத்துது எவ்வளவு ஆங்கிள் வளாசி ஒமேகா ஒன்னுல சுத்துது இல்ல அந்த ப்ளூ வந்து கீழே இருக்கு பாருங்க கீழே வருது என்ன அப்படின்னா கீழே சர்க்கிள் வந்து பே சர்க்கிள் சென்டர் லைன்ல ஒன்று கொடுத்துருக்க பாருங்க அது என்ன அப்படின்னா பிச் சர்க்கிள் அது மேலே ஒன்று வருது பாருங்க டார்க் ப்ளூ மேலே கொடுத்துருக்க பாருங்க அது என்னன்னா அடண்ட் ஆஃப் சர்க்கிள் அந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே பினியானுடைய சர்க்கிள்ஸ் மேலே மெஜந்தா கலர்ல கொடுத்துருக்க பாருங்க அதுல ஃபர்ஸ்ட் உள்ளது இது வந்து என்னன்னா பே சர்க்கிள் அடுத்தது பிச் சர்க்கிள் ரேடியஸ் பிச் சர்க்கிள் டயமீட்டர் சொல்லலாம் அடுத்தது உள்ள வந்து இது வந்து என்னன்னா அடண்டம் சர்க்கிளுடைய சர்க்கிள் அடண்டம் சர்க்கிள் அதுடைய இது சரிங்களா இந்த ஆர் ஏங்கிறது அடண்டம் சர்க்கிள் ரேடியஸ் வெறும் ஆறுங்கிறது பிச் சர்க்கிள் ரேடியஸ் கேபிட்டல் ஆர்ல குத்துருக்குறது ஸ்மால் ஆர் இங்க குத்துருக்கோம் இல்லையா அது பினியானுடைய பிச் சர்க்கிள் ரேடியஸ் ஆர் ஏங்கிறது என்னன்னா அடண்டம் சர்க்கிளுடைய ரேடியஸ் இதுதான் இப்ப அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து நம்ம லென்த் ஆஃப் பாந்த் கண்டாடி எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத இப்ப பாப்போம் இதுதான் இப்ப வந்து இந்த எம்ல இருந்து அந்த என் வரைக்கும் டேஞ்சண்டா ஒரு லைன் போடுறேன் இந்த மாதிரி எம்ல ஆரம்பிச்சு இந்த என் வரைக்கும் டேஞ்சண்டா ஒரு லைன் போடும்போது இந்த லைன் இங்க இன்டர்செக்ட் ஆகுறது பாருங்களா ரெண்டு திரும்ப இன்டர்செக்ட் ஆகுது பாருங்க அந்த ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து கே அந்த பிங்கிறது பிச் பாயிண்ட் ஆஃப் கியரிங் பிரகாரம் ரெண்டு கியர் மேட் ஆகி ரொட்டேட் ஆகும் போது ரெண்டுத்தோடைய பாயிண்ட் வந்து மேட்ச் ஆகிற பாயிண்ட் பிட்ச் பாயிண்ட்ல மேட்ச் ஆகி போச்சுன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட் கியரிங்ல இருக்குன்னு அர்த்தம் ஸோ அது பிறகு அந்த பிட்ச் பாயிண்ட் சென்டராக இருக்குது ஸோ கேபிங்கிறது லென்த் ஆஃப் பாத் ஆஃப் அப்ரோச் இது ஸோ பிஎல்ங்கிறது லென்த் ஆஃப் பாத் ஆஃப் ரேசஸ்ங்கிறது இதுதான் கொடுத்துருக்குறோம் நம்ம டார்க் கலரில் கொடுத்துருக்குறேன் ரைட்டுங்களா ஸோ இதுக்கு வந்து ஃப்ரம் த ஓவன் ஒன் சென்டர்லேருந்து ஒரு லைன் பெர்பனி லைன் போடுறேன் எதுக்கு இந்த எம் என்ங்கிற அந்த லைனுக்கு நான் பெர்பனி லைன் போடும்போது இந்த எம்ங்கிற பாயிண்ட் தான் வந்து என்ன அது அது வந்து பெர்பன் பெர்பனி லைன் மீட் ஆகுது அதே மாதிரி ஓ டூலேருந்து ஒரு லைன் பெர்பனி லைன் இந்த எம்என் லைனுக்கு போடும்போது எண்ணில் வந்து மீட் ஆகுது அந்த இடம் எண்ணு இந்த ஷன் எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் பாப்போம் இந்த பைங்கிறது இங்க ஒரு ஆங்கிள் தட் இஸ் ப்ரெஷர் ஆங்கிள் சொல்லுவோம் நம்ம இங்க வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது இங்க ஒரு ஆங்கிள் நல்லா கவனிங்க இந்த ஓ ஒன் எம் பி இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஓ டூ என் பி இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அது இல்லாத ஓ டூ என் கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அடுத்தது ஓ ஒன் எம் எல் வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வச்சுதான் நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம் நமக்கு தேவை இந்த கே எல் அதுல வந்து என்ன எங்க ஆரம்பிக்க போறேன்னா இந்த ஓட்டு இருக்கு பாருங்க இதுல இருந்து இந்த ட்ரயாங்கிள் எடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் கே பி ஓ டூ பி என்ஸ்ட் எடுக்க போறோம் அதுல ஒரு அளவு எடுப்போம் அப்புறம் இந்த ட்ரயாங்கல் எடுப்போம் ஏன்னா லென்த் ஆஃப் பத்து ஆஃப் அப்ரோச் தான் வரும் அது கேபி கேபி இந்த சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் வரதால இந்த கேபிங் எடுப்போம் அடுத்தது இந்த ஓவன் தான் இந்த லெங்க் ஆஃப் பத்து பீசஸ் கண்டுபிடிப்போம் ரைட்டுங்களா ரைட் இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட் இந்த கீழே உள்ள லெங்க் ஃபர்ஸ்ட் பிஎன் ஓவன் எம் கண்டுபிடிக்க போறோம் திகர் ரேடியஸ் ஆஃப் த பே சர்க்கிள் பினியான் வந்து கண்டுபிடிக்கப்படும் அது என்ன பார்த்தீங்கன்னா ஓ ஒன் என்னது பே சர்க்கிள் காச்சா பினியனுடைய பே சர்க்கிள் அதுதான் ஓ ஒன் அது வந்து நம்ம டெரிவேஷன் பிரகாரம் பார்த்தோம்னா பித்தாகிரஸ் தேரம் பிரகாரம் பார்த்தோம்னா அது வந்து என்னது அட்ஜஸ்டன் சைடு ஓ என்னது இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறோம் இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறேன் இங்கே எடுத்துருக்கேன் பாருங்க ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த ஓ ஒன் எம்ங்கிறது அட்ஜஸ்டன் சைடாச்சா அட்ஜஸ்டன் சைடு ஸோ அட்ஜஸ்டன் அப்போ காஸ்ட் பைங்கிறது என்னது அட்ஜஸ்டன் பை ஹைபத்தனஸ் அது பிரகாரம் அஜெஸ்டன்ஸ் ஓவன் எம் டேவன் பை ஹைபத்னஸ் ஓவன் பி அதுதான் இங்கே போட்டிருக்குது நமக்கு என்ன தேவைங்க ஓவன் எம் தேவை அப்போ ஓவன் ஓவன் பி என்ன பண்ணுவாங்க ஈக்குவலிட்டை தாண்டி இந்த அண்ணன் மல்டிபிளே ஆகும் அதுதான் இங்கே போட்டிருக்குது ஓவன் பி காஸ்ட் ஃபை ஸோ ஓவன் பிங்கிறது என்னது ஓவன் பிங்கிறது என்ன அப்படின்னா பிக்சர்கள் ரேட் ரேடியஸ் தட் இஸ் ஸ்மால் ஆர் அதுதான் ஆர் காஸ்ட் ஃபைன்னு போட்டிருக்குறோம் இது எங்கேருந்து வரும் தெரியுதுங்களா சரி இது ஒன்று அடுத்தது வீனுடைய இதே வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இதே மாதிரி ஸோ இந்த வீலுடைய இங்கே வீலுடைய அந்த ட்ரையாங்கல் போட்டிருக்கிறேன் இந்த வீலு ஓ டூ என்பி இந்த ட்ரையாங்கல் எடுத்துருக்கிறேன் அதே மாதிரி நமக்கு காஸ் பை தான் தேவை அப்போ காஸ் பை என்ன ஃபார்முலா ஓ டு என் பை ஓ டூ பி ஓ டூ என்கிறது ஓ டூ பிங்கிறது ஹைபாத்தனஸ் அதுதான் இங்கே கொடுத்துருக்குறேன் அப்போ இந்த ஓ டூ பிங் வந்து இங்கே அந்த மல்டிப்ளை ஆகுது அதுதான் போட்டிருக்கோம் ஓ டூ பி அது பிரகாரம் பார்த்தோம்னா தட் இஸ் த பிக்சருக்கு ரேடியஸ் ஆஃப் த வீல் அதனால கேபிட்டல் ஆர் காஸ் காசு போட்டு வச்சிருக்கோம் வந்து எடுத்து கண்டுபிடிச்சிட்டோமா இது இருக்கட்டும் இது வந்து பின்னாடி நம்ம நம்ம யூஸ் பண்ணுவோம் வருது அடுத்ததா பாருங்க இன்னொரு ட்ரங்காங்கல் சர்க்கிளா நம்ம எடுக்கணும் ரைட் ஆங்கிள் டிரையாங்கல் சர்க்கிள் எடுக்கணும் எதுனா ஓ டு கே என் இந்த ட்ரையாங்கல் எடுத்துக்கணும் இந்த ட்ரயாங்கிள் எடுத்துக்கிட்டு இது வந்து ஐபாஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு சி ஸ்கொயர் இருக்கீங்களா அது என்னது அஜிசன் சைட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்

இது கழிச்சாதான் நமக்கு கே என்ல இருந்து பிஎன் கழிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும் கே கிடைக்கும் தட் இஸ் அப்ரோச் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பிஎன் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த ஃபார்ம்லாம் முடிஞ்சு அடுத்தது பிஎன் தேவை இந்த பிஎன் இது வந்து இந்த இதில் ஆப்போசிட்ல இருக்குது ஸோ ஆப்போசிட்னா இங்கே பாருங்க இந்த ட்ரையாங்கில் பிஎன் தேவை சைன் பை சி கோட்டு என்னன்னா பிஎன் பை ஓடிபி அது ஆப்போசிட் பை ஐபத்தனஸ் தான் போட்டிருக்கிறோம் ஸோ அப்போ பிஎன் தேவைன்னா இது இந்த ஐபத்தனஸ் தான் மல்டிப்ளை பண்ணுமா ஸோ ஆல்ரெடி நோ தட் ஓடிபிங்கிறது ஆர் கேப்டல் ஆர் அப்போ பிஎன் சி கோட்டு ஆர் சைன் பை

அப்போ இங்கே போடும்போது ஸ்கொயர் உள்ளே வரும் ஆர் ஸ்கொயர் கா ஸ்கொயர் பை வந்துடும்ச்சா இப்போ எம்எல் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எம்பி கண்டுபிடிக்கணும் ஏன்னா நம்ம இந்த டோட்டல் லெங்க் கண்டுபிடிக்கணும் இல்லையா எம்எல்லேருந்து எம்பியை கழிச்சிட்டோம்னா நமக்கு பிஎல் தட் இஸ் ரீசஸ் கிடைச்சிடும் நமக்கு லெங்க் ஆஃப் பார்த்தா ரீசஸ் கிடைச்சிடும் அப்போ எம்பி கண்டுபிடிக்கணுமா சைன் பை தான் ஆப்போசிட்டில் தான் அந்த எம்பி இருக்கு இந்த வேல்யூ இந்த எம்பி இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறதால அப்போ சைன் பை அப்போ எம்பி டிவைட் பை ஓ பி ஸோ இந்த ஓ ஒன் பி இன்ட்டு சைன் பை வந்துருச்சுங்களா ஸோ இந்த எப்படி வருதுங்கிறது அங்கே கொடுத்துருக்கேன் அந்த ப்ளூ கலரில் ரைட் அது அப்புறம் எம்பி சிக்கல் டு ஓ பிங்கிறது என்னன்னா ஆர் ஸ்மால் ஆர் தட் இஸ் பே சர்க்கிள் ரேடியஸ் ஸோ இது அந்த பித்தாகரஸ் நேரத்தில் பிறகு அந்த ட்ரையாங்கில் எல்லாமே கொடுத்துருக்கேன் இது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் ரைட் அப்போ லென்த் ஆஃப் பார்த் ஆஃப் ரீசஸ் இஸ் கிவன் பை பிஎல் இஸ் ஈக்குவல் டு எம்எல் மைனஸ் எம்பி இதை போட்டோம்னா அந்த பிஎல் வந்துருச்சு ஸோ சிமிலர்லி ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓ எம்எல் இப்போ எம்எல் வந்து ஈக்குவல் டு ஓன் எல் ஸ்கொயர் மைனஸ் ஓ ஒன் எம் ஸ்கொயர் அப்போ இதுதான் நான் இருக்க எந்த ப்ராப்ளம் போட்டாச்சு எம்பிங்கிறது ஆர் சைன் பை அப்போ எனக்கு டோட்டலாக அந்த பி ரீசஸ் என்ன அப்படின்னா ஆர் ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் காயர் பை ரூட்டில் மைனஸ் ஆர் சைன் பை இதுதான் அப்போ எனக்கு டோட்டல் லென்த் ஆப் ஆஃப் காண்டாக்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிரையாங்கல் பிரகாரம் எனக்கு கேஎல் தான் டோட்டல் லென்த் ஆஃப் ஆப் பார்த்து காண்டாக்ட் அப்ப இதை கூட்டணும் சரியா போச்சு லென்த் ஆஃப் ஆப் ஆஃப் அப்ரோச்சையும்

இல்லை இந்த மாதிரி போட்டு கூட்டினாலும் ஓகே தான் எல்லாம் சேம் ஆன்சர் தான் வரும் ஸோ இதை திரும்பி உங்களுக்கு புரியல உன்னாட திரும்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கடினமாக இருக்கும் ஆனால் நீங்கள் போட்டு பார்க்க பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதை திரும்பி உன்னாடையே ரெஃபர் பண்ணீங்க ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் வீடியோ தேங்க்யூப்பா ஈஸி இன்ஜினியரிங்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தேங்க்யூப்பா